வந்து மேகி நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அரை வெங்காயம் முட்டைக்கோஸ் பாருங்க ஒரு கைப்பிடி அளவு, கொடை மிளகாய் ஒரு நீட்டை நீட்டமாக நறுக்கி எடுத்துருக்கேன். ரெட் கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, என்கிட்ட க்ரீன் மட்டும் தான் இருக்குது அதனால் எடுத்துருக்கேன். தக்காளி பொடி பொடியாக நறுக்கி இருக்கீங்க, பாதி தக்காளி தாங்க எடுத்துருக்கேன். பீன்ஸு என்கிட்ட கேரட் இல்லை அதனால் நான் இல்லை எடுக்கலை, நீங்கள் இருந்தால் ஒரு கேரட் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை எக் நூடுல்ஸ் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். ரெண்டு முட்டை அந்த மேகி நூடுல்ஸில் இருக்கும்ல மசாலா, அந்த மசாலா பாக்கெட்டை நான் பிரித்து கொட்டி எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதாங்க. இதில் வந்து நம்ம இதில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இதால் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து தான் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம், தட்டி ஹீட் ஆகட்டும். தட்டி ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். கடுகு நல்லா பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வரப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி பொடியாக பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து பொன்னிறமாக வர வர நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம், ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு மேகிலேயும் அந்த மசாலாலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டொமேட்டோ தக்காளி அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மசியட்டும். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், க்ரீன் சில்லி ஒரு டீஸ்பூன், ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஆஃப் தான் சேர்த்துருக்கேன், ஏற்கனவே டொமேட்டோ பாதி சேர்த்ததுனால நான் இதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த மேகி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேகியை சேர்த்துடலாம். அதில் எல்லா மேகியும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா மூழ்கிற வர அமுத்தி விடுங்க தண்ணியில். பாருங்கள் சேர்த்தாச்சு. அப்படியே மூழ்கிற வர எல்லாத்தையுமே உள்ளே அமுத்தி அமுத்தி விட்டுருங்க. நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும். அதை பாருங்கள் வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல மசாலா மேகி மசாலா, அதையும் இதோடு சேர்த்து ஃபுல்லாக நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கிளறிட்டு மேகி வந்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம பக்கத்தில் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும். ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு முட்டை, அதை பொரிச்சிடலாம். தனியாக தாங்க பொரிக்க போகிறேன். பாருங்க இங்கே எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை அதில் நல்லா உடச்சி ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுட்டு உடச்சி ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த முட்டையும் அதே மாதிரி உடச்சிருவோம்.
ஓகே ஊற்றியாச்சு. கொஞ்சம் அப்படியே சிம்லேயே நல்லா வேகட்டும், கீழே அடியில் வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பரட்டி விடுவோம். நல்லா கீழே அடியில் வந்துருச்சு. இப்போ நான் அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. இப்போ வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் சேர்த்து லைட்டாக அப்படியே நல்ல கிளறுங்க. நல்லா ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை ரெடி. இங்கே வந்து நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏன் நான் தனியாக இது பண்ணேன்னா, அதோடு சேர்த்தோன்னா முட்டை வந்து நம்ம போட்டிருக்கதே தெரியாதுங்க, பசங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தனியாக எடுத்து முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த முட்டை நூடுல்ஸோடு சேர்கிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மேகி நூடுல்ஸ் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள்.